எல்லாருக்கும் நமஸ்காரம். திருமூல திருமந்திரத்தில் 105வது பாடல் பார்க்க போகிறோம். பிராணவ பொருளானவன் பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பில் பார்க்க போகிறோம். பாடல். ஈசன் இருக்கும் இறைவினைக்கு அப்புறம் பீசம் உலகில் பெருந்தெய்வம் ஆனது. ஈசன் அது இது என்பார் நினைப்பிலார் தூசு பிடித்தவர் தூர் அறிந்தார்களே. இதனுடைய விளக்கம், இதில் ஃபஸ்ட்டில் ஈசன்னா இறைவன், இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா இருவினையாக கண்மன் மாயை என்ற இரு வினை இருக்குது. அந்த இரு வினைகளும் இரண்டிற்கும் இருப்பிடமானவர் இறைவர். இந்த இரண்டையும் கடந்து நிற்பவர் இறைவர் சொல்கிறாங்க. இந்த ஈசனை அறிய அடையத்துக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரமே முதல் பெருந்தெய்வம்னு சொல்கிறாங்க. இந்த திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறது அதிகமாக இது தான், ஓம். இந்த மெடிடேஷன், ஓம் என்ற மெடிடேஷனோ இல்லை ஓம் என்ற சாண்டிங்கோ பண்ணிங்கன்னா நல்லது அப்படின்னு திருமந்திரத்தில் தான் நிறைய பாட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஓம் சாண்டிங் பண்ணுங்கள், அப்புறம் ஓம் மெடிடேஷன் பண்ணுங்கள், அதுதான் சொல்கிறாங்க. பிரணாம மந்திரம் முதல் பெருந்தெய்வம் ஓம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உண்மையை அறியாமல் கடவுள் அது இது என்று பலவற்றை எல்லாருமே பலவிதமாக சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இவர்கள் உண்மை புரியாதவர்கள், இப்படி சொல்கிறவங்களுக்கு உண்மை புரியாதவர்கள் அறியாதவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த உண்மையை தூய நல் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கும் மெஞ்ஞானிகள் உணர்ந்து பரம்பொருள் மூலத்தையே அறிந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கண்மம் மாயை ரெண்டு இருக்கு, அதாவது நல்வினை தீவினை அர்த்தம். மாயைனா தீவினை, கண்மம்னா நல்வினை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த தீவினை மும்மலம், அதாவது பாவம் செய்த அந்த வினைகள்லேருந்து அந்த வினையில் மாட்டி இருக்கிறவங்களுக்கு இது தெரியாமல் போகுது. இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரமே அந்த மாயையை அந்த வினையை வந்து சுத்தப்படுத்தும், அதுக்காக இது கொடுத்துருக்குறாங்க. இதோட மீனிங் பார்க்கலாம் வாங்க எல்லோரும். இதில் செகண்ட் லைனில் பீசம் இருக்குது பாருங்கள், அதாவது அதுக்கு ஓம் என்ற பீச்சார மந்திரம் அர்த்தம். அடுத்து தேர்ட் லைனில் நினைப்பிலார் இருக்குது பாருங்கள், அது பார்த்திங்கன்னா உணராதவர்கள் அப்படின்னு அர்த்தம். நாலாம் லைனில் தூசு பிடித்தவர்கள்னால் நல் உலகம் வழி நடப்பவர்கள். அடுத்தது தூர் இருக்குது பாருங்கள், தூர்னால் வேர்பகுதி மூலம் சொல்லுவாங்க. முழுமையான விளக்கம் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஒரு டைம் என்ன லைட்டாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் லைன் வந்து ஈசன் இருக்க அந்த இரு வினைகள், தீவினை நல்வினை அதை சொல்கிறாங்க. செகண்ட் லைன் ஓம் என்ற அதுதான் வந்து சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. தேர்டு லைனில் ஈசன் வந்து அது இதுன்னு தேவையில்லாத வந்து நினைக்கிறாங்களையா நான் சொன்னலையா அந்த பாயிண்ட்டு சொல்கிறாங்க. நாலாம் லைன் வந்து தூசு பிடித்தவர் தூர் அறிந்தார்களே, அதாவது நல்லா வந்து அந்த நல் ஒழுக்கத்தை வழி நடத்துகிறவங்கள அந்த பாயிண்ட்டுக்கு இது சொல்கிறாங்க. தூசி சிவபெருமான அறிந்தவர்களை நல் ஒழுக்கத்துக்கு அழைத்து செல்வார் அந்த அர்த்தம் உள்ளதாங்க. நான் நடத்ததுங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இது பாட்டு போய் சேரட்டும். மறக்காமல் சப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.